Broadcasting from Toronto on AM 1540, this is the voice of Multicultural Radio. This is Chin Radio. நேயர்களுக்கு வணக்கம். நேரம் காலை 6:01. வண்ணத்தமிழ் வானொலியின் காலை செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் ராஜமுகுந்தன். செய்தி தொகுப்பு வண்ணத்தமிழ் வானொலியின் செய்தி பிரிவு. வண்ணத்தமிழ் வானொலி பிரதான செய்திகள் அனுசரணை வழங்குவோம். இலங்கை செய்திகள். மக்களுக்கு நல்ல சேவையை வழங்க எங்களுக்கிடையில் உள்ள முரண்பாடுகளை அகற்றி சேவையாற்ற உள்ளோம் என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளுடனான சந்திப்பில் பின்னர் முதல்வர் விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் மற்றும் பங்காளி கட்சி தலைவர்கள் பல வருடங்களுக்கு பின்னர் ஒருமித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அரசியலமைப்பு சம்பந்தமான ஒரு கூட்டத்தை நடத்துவது தொடர்பாகவும் கலந்துரையாடினோம். வருங்காலம் நல்ல காலமாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை சுத்தப்படுத்தி தூய்மையான ஆட்சி ஒன்றை முன்னெடுக்கப்படும் என சனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் சனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டார். தான் அசுத்தமான அரசாங்கத்தில் இருந்து சுத்தமான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கே வெளியே வந்ததாக குறிப்பிட்ட சனாதிபதி, சிறிது காலத்துக்குள்ளேயே இந்த அரசாங்கம் அசுத்தமடைந்துள்ளமை தொடர்பில் வருத்தம் வெளியிட்டுள்ளார். எனவே யார் என்ன கூறினாலும் எந்த சவால்கள் வந்தாலும் அரசாங்கத்தை சுத்தப்படுத்தி தூய்மையான ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கு தயாராகியுள்ளதாக சனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதற்கான அதிகாரமே தன்னிடம் உள்ளமையினால் தனக்கு அவசியமான எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பின்வாங்க போவதில்லை என சனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் அடப்பன் பிரதேசத்தில் மோட்டார் குண்டுகள் உள்ளிட்ட போர்க்கருவிகள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மில்லிமீட்டர் 81 ரக மோட்டார் குண்டு 4, மில்லிமீட்டர் 60 ரக மோட்டார் குண்டு 3 மற்றும் துப்பாக்கிகள் சிலவும் இதன்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த போர் உபகரணங்கள் கடந்த யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்டவை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகள். கச்சத்தீவை மீட்பதுதான் தமிழக கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமையும் என்று தமிழக மீன்வளம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடற்தொழிலாளர்களை சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஆழ்கடல் கடற்தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் நீலப்புரட்சி என்ற திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த திட்டத்துக்கு முதற்கட்டமாக மத்திய அரசு 500 கோடி இந்திய ரூபாய்களை ஒதுக்கீடு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 139 படகுகளில் 39 படகுகளை விடுவிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அந்த படகுகளை மீட்டு தமிழகம் கொண்டு செல்ல சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் டி ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியின் கார் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கும் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷாவுக்கும் கோவா மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் பலேர்களை அனுப்பி வைத்துள்ளனர். ராகுல் காந்தி மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வளையல்களை நேற்று அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்த மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பிரிதிமா கவுடினோ, பாஜகவுக்கு தைரியம் இருந்தால் அரசியல் ரீதியாக ராகுலை எதிர்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்தங்களை பார்வையிடுவதற்காக கடந்த வாரம் ராகுல் அங்கு சென்றிருந்த போதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து நாடு முழுவதிலும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ணத்தமிழ் வானொலியின் காலை நேர செய்தி அறிக்கை. Macavan and Shepherd Sunnyvale 416-291-5501 Aritu Vahanathil Thavilgalukkum Nadungal Ravishin Active Green and Rose வாகன விபத்தில் காயமடைந்தவர்கள் அனுபவ சாதனைகளின் ஆலோசனையை பெற்ற பின் உங்கள் முடிவை எடுங்கள். விபத்தில் உங்கள் தவறு இல்லாமல் உங்களால் வலி வருத்தம் வாழ்வில் இழந்த மகிழ்ச்சி சம்பள இழப்பீடுகள் ஆகியவற்றுக்காக பணமாக நஷ்ட ஈடுகள் பெற முடியும். உங்கள் தவறாயினும் இழப்பீடு பெற முடியும். மேட்ரிக்ஸ் லீகல் சர்வீசஸ் ஆக்சிலன் பெனிஃபிட் ஸ்பெஷலிஸ்ட் தீபன் 4 போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளோர் சரியான மேற்பார்வையின் கீழ் தமது போதை மருந்துகளை எடுத்துக் கொள்வதற்கான முதலாவது நிலையம் டொரண்டோவில் அமைக்கப்பட உள்ளது. அளவுக்கு அதிகமான போதை மருந்து எடுத்துக் கொள்ளப்பட்டமையினால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இவ்வாறான கண்காணிப்புடனான போதை மையங்களை அமைப்பதற்கான முடிவினை டொரண்டோ நகர நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு 3 கண்காணிப்பு நிலையங்கள் தற்போதைக்கு டொரண்டோவில் அமைக்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுள் ஒன்றின் கட்டுமான பணிகள் எதிர்வரும் வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக டொரண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. போதை பழக்கத்தில் உள்ளவர்கள் தமது போதை மருந்துகளை இவ்வாறான நிலையங்களில் வைத்து ஏற்றும்போது மருத்துவ பயிற்சி பெற்ற கண்காணிப்பாளர்கள் அங்கு மேற்பார்வையில் ஈடுபட்டிருப்பார்கள் எனவும், அளவுக்கு அதிகமான மருந்து ஏற்றப்படுவதை தடுப்பதன் மூலம் அனாவசிய உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவின் மத்திய பகுதியான முஸ்கோகா பிராந்தியத்தில் வீசிய சுழல் காற்று காரணமாக அங்கிருந்த பல மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மின் கம்பங்களும் முறிந்து மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தம் காரணமாக சுமார் 13,000 வாடிக்கையாளர்களுக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் 3,000 பேருக்கான மின் விநியோகம் சீர் செய்யப்பட வேண்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள். வடகொரியாவின் தொடர் ஏவுகணை சோதனைகளுக்கு அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் புதிய தடைகளை விதிக்கும் விடயத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வடகொரியாவின் ஏற்றுமதிகள் மற்றும் வடகொரியாவில் ஏற்படுத்தப்படும் முதலீடுகள் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் எனும் தீர்மானங்களை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஐநாவுக்கான அமெரிக்காவின் தூதுவர் நிக்கி ஹேலி இந்த தீர்மானங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்த போது, ஐநாவால் நாடொன்று மீது இதுபோன்ற கடுமையான தடைகள் விதிக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளமை ஒரு தலைமுறைக்கு பிறகே ஆகும் என தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் வடகொரியாவால் கண்டம் விட்டு கண்டம் பாயும் 2 ஏவுகணை சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்துடன் அமெரிக்காவை மிக எளிதாக தாக்கலாம் எனவும்
வடகொரியா தெரிவித்திருந்தது. இருப்பினும் குறித்த விடயம் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தொடர்பில் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். மொண்டினாகரோ குடியரசின் ஆட்சியை கவிழ்க்க ரஷ்யா முயல்வதாக தெரிவிக்கப்பட்ட கருத்தை ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் ரஷ்யா மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றது என அமெரிக்க துணை சேனாதிபதி மைக் பெலன்ஸ் அண்மையில் தெரிவித்ததைத் தொடர்ந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில் ரஷ்யா எவ்வித ஆட்சி கவிழ்வு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை எனவும் அமெரிக்கா பனிப்போர் ஒன்றை உருவாக்குகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மொண்டினெக்ரோ நேட்டோவுடன் எதிர்வதை தடுக்கும் பொருட்டே ரஷ்யா ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைக்கு திட்டமிட்டு வருவதாக மைக் பென்ஸ் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வண்ணத்தமிழ் வானொலியின் காலை நேர செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கைகளை 7:30 நேர்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம். ரமேஷின் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ராஸ் இப்பொழுது இரண்டு இடங்களில் மெக்கோவன் அண்ட் ஷெப்பர்ட் வார்டன் அண்ட் லாரன்ஸ் 4162915501. வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டு விட்டீர்களா? மேட்ரிக்ஸ் லீகல் சர்வீசஸ் சிறந்த இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஈவன் 4165059804.